கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி படத்தில் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை மோகன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. அண்ட் இந்த படம் க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் ரிச்சர்ட் ரிஷி, ஷீலா, கருணாஸ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க மனோஜ், அண்ட் எடிட்டிங் வந்து தேவராஜ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஜுபின் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆணவ கொலை படங்கள் பற்றி பார்த்துருப்போம், நிறைய ஜாதி கலவரங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அது கொஞ்சம் அப்பாற்பட்டு அதே ஜாதி பேஸ் பண்ணியே எடுத்திருந்தாலும் இன்னொரு அதர் சைடும் காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஃபேக் மேரேஜாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஆணவ கொலைகள் வந்து உண்மையாகவே நடக்கப்படுதா, இல்லை அது எப்படி மாற்றப்படுது அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இது பெரும்பாலும் நமக்கு வெளிவராத நிறைய உண்மைகளை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஃபேக் மேரேஜ் விஷயங்கள் ஆகட்டும், ஒரு பொண்ணை எப்படி ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் சட்டையிலான சில விஷயங்கள், அதுக்கப்புறம் ஜாதி பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த கண்டென்ட் மட்டுமே பேசா வச்சு கொண்டு போயிருந்தாங்கன்னா நிஜமா வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை அப்படின்னே சொல்ல முடிஞ்சிருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காரன் தான் அந்த ஜாதிக்காரன் தான் கிடையாது, கெட்டவன் அப்படிங்கிறது எல்லாத்துலையுமே இருக்காங்க, மிருக குணம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கு. இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரங்க பண்றான், அந்த ஜாதிக்காரன் பிளான் பண்ணி உங்களுக்காக பண்றான் அப்படிங்கறத வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்ல முடியும். என்னதான் வந்து பாத்தீங்கன்னா டயலாக்ஸ் நிறைய வந்து கான்ட்ரவர்சியல் டயலாக்ஸ் எல்லாம் இல்ல மற்ற ஜாதி பத்தி பேசாம இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் வந்து மியூட் பண்ணி வச்சிருந்தாலும் நிறைய விஷுவலாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்பட்டமா தெரிஞ்சுது. சோ கதையா பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப எங்கேஜிங்கா இருந்திருக்கும். ரிச்சர்ட் ரிஷியும் சரி அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இந்த படத்தை பாக்குற ஒவ்வொரு பேரும் வந்து பாத்தீங்கன்னா திரௌபதியுமா இருக்கும்னு நினைப்பாங்க. சோ அந்த அளவுக்கு திரௌபதியின் கேரக்டர் பண்ண ஷீலா வந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் அவங்க டிராக் ஆச்சு. ஸோ க்ரௌட் ஃபண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க எஃபர்ட்ஸை பாராட்டி ஆகணும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். அண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு கொஞ்சம் ஆப்டான மியூசிக்காக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ மோகன் அவர்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டை முன் வச்சிருக்காங்க. கொஞ்சம் சில விஷயங்களை தவிர்த்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பாரஞ்சிதா இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், கொஞ்சம் ஜாதி இந்த மாதிரி விஷயங்களை படங்களில் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் பேசுறதை விட்டுட்டு படத்த படமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பேசுறது ஒழிச்சாலே மற்றவங்களாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயமா வந்து நம்ம பார்க்கப்படுது. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம், எப்படிலாம் ஏமாந்து போகலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தவிர்க்கலாம். ஸோ நிச்சயமாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். க்ரௌட் ஃபண்டிங் ஒரு படம் வந்து ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசர் இருந்து ரிலீஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். க்ரௌட் ஃபண்ட் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான். மறக்காமல் போய் தியேட்டரில் பாருங்கள். அவாய்ட் பெரசி, நீ இந்த படத்தை பார்த்துறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ரிலேட் ஆட் டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாதிகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, அதான் நாடக காதல் இது சம்மந்தமாக தான். அதை நாடக காதல்லாம் ஏமாத்தி காதல் பண்ணுற மாதிரி சொல்லலை, நடந்த உண்மையான சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 2014 15 அந்தமாரி ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த விஷயம். அதான் பெண்களை பெற்ற பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா பெற்றவங்களுக்கு தெரியாமல் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஏமாற்றி இந்தமாரி பணத்துக்காகவும் வேறு விஷயத்துக்குமா செய்கிற விஷயத்தை விழிப்புணர்வாக சொல்லியிருக்காங்க. படம் அருமையான படம், இல்லை அதெல்லாம் கிடையாது கேஸ்ட் சம்மந்தமாக எதுவுமே கிடையாது. இந்த இவங்களை பற்றி எதுவுமே எந்த ஒரு குறியீடும் எந்த இதுவுமே இல்லை, நல்லா இருக்குது, புரியுது, கருத்துள்ள படம். நிஜமாக அவங்க பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும், நல்ல அருமையான படம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நாட்டில் இருந்து இந்த போலி திருமணம், அதாவது வந்து இந்த ஏழை பெண்களை ஏமாத்துறது, பணக்காரங்களை பொண்ணுங்களை வந்து ஏமாற்றி சம்பாதிக்கத்தை பற்றி சொல்லுங்க. ரொம்ப நல்லா அதெல்லாம் எதுவும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், இது ஜாதியெல்லாம் கிடையாது, எந்த ஜாதியும் குறிப்பிடல. நம்ம ஏன் ஜாதியை பற்றி பேசுகிறோம், நம்ம பொண்ணுக்கு என்ன பாதிப்பு நம்ம பார்ப்போம், அவ்வளோதான். புரியுங்களா, பணத்துக்கோசம் நடக்குதுன்ற ஒரு சமுதாயத்தை வெளிப்படுத்துறது பெரிய விஷயம். 40 வருஷத்துக்கு அப்புறம் சமுதாயத்தில் ஒரு நடக்கிற ஒரு அபத்தத்தை எடுத்து காமிச்சிருக்காங்க. உரிமையான டைரக்டர், அருமையாக எல்லாரும் படத்தை பார்க்கணும். அண்ணன் தம்பி எல்லாருமே, ஒரு பெண் அக்கா தங்கச்சி இருக்கும் படம் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த கலப்பு திருமணம் அண்டு நாடக காதல் நடக்குதுல்ல, அதெல்லாம் கண்டிக்கிற மாதிரியான ஒரு படம் தான். இந்த போலி சான்றிதழ் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரியான ஒரு படம். இந்த மாதிரி போலி சான்றிதழ்லாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி திருட்டு கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பெற்றோர் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணணும். மோகன்ஜி நல்ல ஒரு படம் எடுத்திருக்காரு, கான்செப்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஜாதி கலவரம் வரும்னு சொன்னதெல்லாம் சும்மா கதை தான், ஏன்னா இதில் எந்த ஜாதி கலவரம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இதில் எந்த ஜாதி அந்த ஜாதின்னு பற்றி பேசலை, அவங்களுடைய குறிப்பிட்ட சமூகத்துடைய ஒரு சிம்பிள் எங்கே ஒரு சில இடத்த காட்டியிருக்காங்க, அந்த ஒரு சிலம்பாட்டத்தில் மட்டும் காட்டியிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஜி. வேறு எதுவும் இந்த சாதி கலவரம் வர்றதுக்கான படம் இது இல்லை. அவார்டு வாங்கமான்றது நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் படம் நல்லாயிருக்கு. இதை கான்செப்ட் யார் நல்லா புரிஞ்சு பார்க்குறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கான்செப்ட்லாம் கொஞ்சம் பிளர் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி பண்ணாமலே விட்டுருக்கலாம். சம்திங் ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க, கேஸ்ட் ப்ராப்ளம் வர அளவுக்கு இதில் படம் எதுவும் அந்தளவுக்குலாம் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு கேஸ்ட்டை பற்றி ஒரு படம் கிடையாது, பெண் பிள்ளைங்களுக்காக எடுத்த படம் தான். நான் 100 போடுவேன், எனக்கு நல்லா பிடிச்சிருக்க படம். ஏன்னா இது வந்து ஒரு பெண் பிள்ளைப்பட்டவங்களுக்காக எங்களுக்கும் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் பார்க்குறோம், நல்ல ஒரு படமாக பார்க்குறோம் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே ரீச் ஆக வேண்டிய படம் தான் இது, ரீச் ஆகணும்.
அதான் எங்களுடைய ஆசை. செம்மையா இருக்கணும். எதிராக்கு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம்.